தோழர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் ஒன்றுதான் அவனுக்கு மிக விருப்பமான அமலான தொழுகை எனும் வணக்கத்தை நிறைவேற்றுவது. அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகைகளிலும் நடுத்தொழுகையான அசர் தொழுகையிலும் கவனமாக இருங்கள். அவனுக்காக உள்ளச்சத்துடன் நின்று தொழுங்கள். நண்பர்களே, தொழுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ நான் சொல்கிறேன். தொழும் முன் சில விடயங்களை நாம் செய்ய வேண்டும். வுது செய்து சுத்தமாகி கொண்டு சுத்தமான இடத்தில் கிபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி நின்று கொண்டு தொழ விரும்பும் தொழுகையை மனதில் நினைக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறி இரு கைகளையும் புஜங்களுக்கு நேராக உயர்த்தி வலது கை மணிக்கட்டை இடது கை மணிக்கட்டின் மீது வைத்து நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். பின்னர் குர்ஆனின் சில வசனங்களை ஓதலாம். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்கு செய்ய வேண்டும். ருக்குவில் சுபஹான ரப்பியல் அஸீம் என்று மூன்று முறை கூற வேண்டும். பின்னர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறியவாறு ருக்குவில் இருந்து எழுந்து ரப்பனா லகல் ஹம்து என்று கூற வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி சுஜூது செய்ய வேண்டும். சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று மூன்று முறை கூற வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறு சுஜூதில் இருந்து எழுந்து அமர்ந்து ரப்பிஃஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்று கூற வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி முதலில் செய்ததை போன்று மீண்டும் சஜ்தா செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்து மீண்டும் நிலைக்கு வர வேண்டும். இரண்டாவது ரக்காத்தை முதல் ரக்காத்தை போன்றே தொழ வேண்டும். இரண்டாவது ரக்காத்தின் இரண்டு சஜ்தாக்களையும் செய்த பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி அமர்ந்து அத்தஹியாத் கூற வேண்டும். பிறகு வலதுபுறம் முகத்தை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று கூற வேண்டும். அதே போன்று இடதுபுறமும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று கூற வேண்டும். இரண்டு ரக்காத்துக்களை விட அதிகமான மூன்று ரக்காத் தொழுகையாயின் இரண்டாம் ரக்காத்தின் அத்தஹியாத்துக்கு பின் மூன்றாம் ரக்காத்திற்காக எழுந்து வந்து அதில் சூரா ஃபாத்திஹா மட்டும் ஓத வேண்டும். இறுதி இருப்பில் சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்க வேண்டும். பின்னர் நான்கு ரக்காத்துக்களாக அந்த தொழுகை இருந்தால் நான்காம் ரக்காத்துக்கு எழுந்து பின்னர் இறுதியில் அத்தஹியாத்தை முழுவதுமாக ஓதிய பின் பிறகு வலது இடதுமாக முகத்தை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூற வேண்டும். இந்த முறையில் செய்தால் மாத்திரம்தான் எமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா எமது வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.